குரான் வந்து இதற்கென்றே ஒரு சமுதாயத்தை ஒரு வரலாறை சொல்லுது. அந்த சமுதாயம் வாழ்ந்த மண் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற உருதுனுக்கும் பலஸ்தீனுக்கும் இடையில அல் பஹருல் மையித் சாக்கடல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி, அங்கு வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை குரான் சொல்லுது. லூத் அலைஹி இஸ்லாமுடைய கூட்டம் இதே ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட கூட்டம். சில தஃப்சீர்கள் எழுதுறாங்க, நாம லூத் அலைஹி இஸ்லாமுடைய கூட்டத்தை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கிறோம், ஆண்கள் ஆண்கள் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி சில தஃப்சீர்கள் எழுதுறாங்க. அவர்கள் ஆண்கள் ஆண்களோடு ஈடுபட்ட மாதிரி பெண்கள் பெண்களோடு ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டாங்க. ரெண்டு தரப்பிலும் இவர்கள் ஓரின சேர்க்கை, அவர்களிடத்திலும் ஓரின சேர்க்கை. கிட்டத்தட்ட 4 கிராமங்கள், லூத் அலைஹி இஸ்லாம் பணி செய்த ஊர்கள் 4 கிராமங்கள், அதுல 400,000 பேர் வாழ்ந்தாங்க. லூத் அலைஹி இஸ்லாம் எவ்வளவோ சொன்னாங்க, எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அந்த மக்கள் கேட்கல. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அந்த கூட்டத்தார தன்னுடைய இறக்கையால புரட்டி போட்டு திருப்பி போட்டு அழிச்சாங்க. குர்ஆன் சொல்லுது, ஒல் முஹ்தஸிகாதி அஹ்வா, தலைகீழாக புரட்டி போடப்பட்ட ஊர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா அவர்கள் இயற்கையை மாத்தினதுனால அவர்கள் அழிக்கப்பட்டதும் தலைகீழாக புரட்டப்பட்டார்கள் என்று திருமலை சொல்லி காட்டுகிறது. அவ்வளவு மோசமாக கேவலமான முறையில உலகத்தில் அழிக்கப்பட்ட கூட்டம். சில பேர் சொல்றாங்க, அவர்கள் அழிக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய சடலங்களை பார்த்த போது யாருக்குமே ஆணுறுப்பு இல்லை. அல்லாஹ் அவ்வளவு கேவலப்படுத்தி தான் அவர்களை அழிச்சான். சொற்பமான மக்கள், லூத் அலை இஸ்லாமை கொண்டு ஈமான் கொண்ட மக்கள் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க. இன்னைக்கு அதே சமுதாய அந்த விஷயம்தான் இன்னைக்கு உலகத்துல பரப்பப்படுது, பிரச்சாரம் செய்யப்படுது. இதையும் பெருமானார் சொன்னாங்க. எந்த ஃபித்னாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் செல்லவில்லை. சொன்னாங்க, இன்ன அஹ்வாப மா அஹாஃபு அலா உம்மத்தி அமலு கௌமி லூத்தின், என்னுடைய உம்மத்துடைய விஷயத்துல நான் அதிகமா பயப்படுவது லூத் அலை இஸ்லாமுடைய கூட்டத்தார் செய்த அந்த இழிவான செயல்களை செய்வார்களோ என்பதை நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க. அந்த செயல் என்னுடைய உம்மத்துல வந்துவிடும் என்று அஞ்சுகிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே செயல் தான் உலக ரீதியா பரப்பப்படுது. கார்ட்டூன்கள் வழியாக, சினிமாக்கள் வழியாக பல்வேறு வகைகளில் ஓரின சேர்க்கையே பரப்பப்படுது. பல முஸ்லிம் சகோதரர்களும் கூட இந்த செயலுக்கு வந்து அடிமையாக இருக்கிறாங்க. மார்க்கம் இந்த கேடுகட்ட செயலை வன்மையாக கண்டுக்குது. இன்னும் சொல்ல போனா, ஒரு கணவன் கூட மனைவியினுடைய பின்துவாரத்தில் உடல் உறவு கொள்வது கூடாது. மனைவியினுடைய பின்துவாரத்தில் பெருமானார் சொன்னாங்க, எவனொருவன் தன் மனைவியினுடைய பின்துவாரத்தில் உடல் உறவு கொள்வானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று. அல்லாஹ் மறுமை நாளில் சில பேரை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டான். ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டவன், தன்னுடைய மனைவியினுடைய பின்வாரத்தில் உடல் உறவு கொண்டவன், இவர்களை அல்லாஹ் மறுமையிலே ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். மார்க்கத்தில் ஓரின சேர்க்கைக்கான சட்டம் என்ன, மிக கடுமையான சட்டங்கள். ஹதீஸில் வருது, ஓரின சேர்க்கையில் யார் ஈடுபடுகிறானோ ஈடுபட்ட இருவரையுமே கொள்ளுங்கள் என்று வருது. சட்ட மேதைகள் சொல்றாங்க, சாதாரணமாக கொள்ளக்கூடாது. யார் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு கண்டுபிடிக்கப்பட்டார்களோ அவர்களை உயரமான ஒரு இடத்தில் இருந்து அவர்களை கீழே தள்ளி விடணும். இப்படி சில பேர் சொன்னாங்க. சில அறிஞர்கள் சொன்னாங்க, இல்ல, ஒரு பாலடைந்த கட்டடத்தை, ஒரு சுவரை அவர்கள் மீது தள்ளி விட்டு தான் அவங்களை அழிக்கணும். ஏன்னா இயற்கையை மாற்றுபவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடியவர்கள். எனவே இவர்களை சாதாரணமா மரண தண்டனை கொடுத்தா பத்தாது, இவங்களை மலையிலிருந்து தள்ளி விடணும். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த செயலில் ஈடுபட்டவர்களை நெருப்புல போட்டு பொசுக்கியும் கொள்ளலாம்னு சொன்னாங்க. உச்சகட்டமா இவர்களை எப்படி தண்டித்தாலும் கூடும் சொன்னாங்க. இப்படி எல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள் இவ்வளவு கடுமையாக இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்க, இன்னைக்கு சில அரபு நாடுகள் ஐநா சபையில கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறது. இந்த சட்டத்தை ஓரின சேர்க்கைக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம், ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம், இதை சட்டமாக கொண்டு வருவதை சில நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் அனுமதி அளித்திருக்கிறது. ஏன்னா இஸ்லாம் எங்க போய் கொண்டிருக்கிறது, உலகம் எங்க போய் கொண்டிருக்கிறது, இப்படியான ஒரு காலகட்டத்தில் நம் மீதான பொறுப்பு என்ன, யோசித்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிற அருமையானவர்களே, இதைத்தான் உலகம் மிகப்பெரிய அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதனாலதான் விதவிதமான நோய்கள், புது புது பெயர்கள் நோய்கள், என்ன மானக்கேடான விஷயம். விபச்சாரம் மட்டும் அல்ல, ஓரின சேர்க்கை இன்னைக்கு உலகம் பூரா குறைவிடுச்சு. இன்னைக்கு அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகள்ல பெண்களுடனான உறவை விட ஆண்களோடு உறவு கொள்வதை பலர் விரும்புவதாக ஆய்வுகள் சொல்லுது. நல்லா பாதுகாக்கணும் நம்முடைய பிள்ளைகளையும். ஏன்னா இன்னைக்கு கையில போன் இருக்கிறதுனால அவங்க எதை பார்க்கறாங்க,
எதை கற்றுக்கொள்றாங்க என்பதை கூட நம்மளால சொல்ல முடியாது. நம்ம எல்லா பிள்ளைங்க கையிலையும் போனை கொடுத்து வச்சுட்டோம். அதிலும் மோசமாக இந்த லாக்டவுனை ஒட்டி பள்ளிகளில் பாடங்கள் எல்லாம் ஆன்லைனில் நடந்த காரணத்தினால போன் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அதுக்கு ஒரு சாக்கு போக்கு கிடைச்சிருச்சு. அதிலிருந்து அப்படியே பழகிட்டாங்க. எதை பார்க்குறாங்க எதை பழகிறாங்கன்னு நமக்கு தெரியாத அளவுக்கு மோசமான ஒரு காலகட்டம். எனவே நம்முடைய பிள்ளைகளை இது போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் தடுக்கலன்னு சொன்னால் மிகப்பெரிய சீரழிவு நோக்கி தான் இந்த சமுதாயத்தினுடைய இளம் தலைமுறையும் போயிடுவாங்க. சில வாலிபர்கள் அதற்கு அடிமையாகவும் இருக்கிறாங்க, அதற்கு அடிமையாக ஆயிட்டாங்க. அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா மௌத்து வரைக்கும் கூட அவர்களால் அதை விட்டும் விலக முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளணும். எனவே அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை மிகப்பெரிய அளவில் தீன்தாரிகளாக உருவாக்க வேண்டிய காலகட்டம். உலகம் முழுக்க இன்னைக்கு ஒரே யுத்தம் தான், இஸ்லாம் இஸ்லாம் அல்லாத கோட்பாடு. இந்த ரெண்டுக்கு தான்